சன்லாண்ட்ல சமைச்சா சக்தி வரும். சன்லாண்ட் ஆஃபர்லயும் சக்தி வரும். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து கல்விக்கும் மருத்துவத்துக்கும் அதிக முக்கியத்துவம் தரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திட்டத்தையும் கல்விக்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்து முன்னெடுத்து வராங்க. அதன் தொடர்ச்சியாக நம்ம பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்முறைப்படுத்தி இன்று மாணவர்கள் வந்து அனைவருமே பயனடைந்து வருகிறார்கள். மாநகராட்சி சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு நிதி ஒதுக்கீடு வேணும் அப்படின்னாலும் நாங்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தெரிவிக்கும் போது பள்ளி மாணவர்களுக்கானமாக எதுனாலும் பண்ணுங்க அப்படின்ட்டு உடனே எங்களுக்கு அப்ரூவப்படுத்தி தருவாங்க. ஸோ அதற்காகவே நேரத்தில் நான் அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மட்டுமே வந்து சென்னை மாநகராட்சியில் வந்து 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் வந்து 324 பேரும் 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் வந்து 383 மாணவர்களும் வந்து ஊக்கத்தொகை வழங்க இருக்கிறார். அதே போல் நல்ல மதிப்பெண்கள் பெற உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கு வந்து 10ஆம் வகுப்பில் வந்து 204 ஆசிரியர்களும் 12ஆம் வகுப்பில் வந்து 227 ஆசிரியர்களும் வந்து வழங்க ஊக்கத்தொகை பெற இருக்கின்றனர். இன்று கல்வி வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம அனைவருமே உணர்ந்திருக்கோம். நான் இதை நிறைய டைம் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய விஷயம் கை கொடுக்கக்கூடிய விஷயம் கல்வி மட்டும்தான். முக்கியமாக பெண்களுக்கு கல்வி அதிக முக்கியம் அப்படின்றத நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து புதுமை பெண் திட்டம் கொடுத்து உயர்கல்வி பெண்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் கல்விக்கு கொடுக்குற அளவுக்கு முக்கியத்துவம் வேறு எந்த ஒரு மாநிலத்திலையும் தரல அப்படின்றது தான் உண்மை. இதுக்கு முன்னாடி இருந்தபோது மாநகராட்சி பள்ளியில் சென்னை பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு வந்து இல்லாத பல்வேறு திட்டங்கள் வந்து இப்போ செயல்படுத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் மாணவர்கள் வந்து பயன்படுத்தி உங்கள் திறமைகளை வளர்த்துக்கணும். ஆணையர் அவர்கள் தெரிவித்தது போல தான் நீங்கள் எந்த ஃபீல்டு வேணாலும் சூஸ் பண்ணலாம். டாக்டர் ஆகலாம், இல்லை இன்ஜினியர் ஆகலாம், இல்லை நர்ஸ் ஆகலாம், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போய் படிக்கலாம். எந்த துறை நீங்கள் எடுத்தாலும் அந்த துறையில் நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுறீங்க அப்படின்றது தான் முக்கியம். அதனால் உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வைங்க, உங்களுக்குன்னு ஒரு கோல் வைங்க, ஒரு ட்ரீம் வைங்க. அந்த ட்ரீமை நோக்கி எப்போவுமே உங்களோட பயணம் இருக்கணும். அதே போல் எங்கள் ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஆசிரியர் பணி வந்து அவ்வளோ ஈஸியானது இல்லை. ஏன்னா குழந்தைகள் வந்து அதிக நேரம் உங்கள் கூட தான் இருக்கிறாங்க பேரண்ட்ஸை விட. ஸோ இது ஒரு ரொம்ப சிறந்த பணி. இந்த பணி வந்து ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஒரு பணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் உங்கள் பணியை சிறப்பாக செயல்படுத்தி இன்று நீங்கள் சிறப்பான சான்றிதழ் பெற இருக்கீங்க. ஸோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். நன்றி.